வணக்கம். உங்க பேரு? என் பேர் சவுந்தரராஜன். நீங்க எங்க இருந்து வரீங்க? சென்னை மகான் பட்டினத்தார் அன்னதான கூடவச்சு நடத்திருக்கிற சென்னையில. நீங்க எத்தனை வருஷமா வந்தீங்க? நான் ஒரு 8 வருஷமா இங்க வந்திருக்கிறேன். ஆ சரிங்க. நிறைய நிகழ்ச்சியில என்ன செஞ்சு கொடுத்திருக்கார் ஐயா. சரிங்க. என் பையனுக்கு 4 வருஷமா குழந்தை இல்ல. நிறைய பண செலவாச்சு, லட்ச லட்சமா செலவாச்சு. ரெண்டு ட்வின்ஸ், ரெண்டு குழந்தை கொடுத்தாரு. சண்முகலட்சுமி, சண்முக வடிவுன்னு அவரே பேர் வச்சார். முதல் அதிசயம். பல அதிசயங்களில் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீட்டு அதிச்சு 31ஆம் தேதி ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் ஒரு வீடு. செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் நாங்கள் இருப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து என் பேரன் என் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க. அன்றைக்கி என்ன போச்சுன்னு சொன்னால், நைட்டு ஒரு 10 மணிக்கு ரசம் குச்சி கேஸ் அமைஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் என்ன பண்ண, என் பொண்ணு ஸ்டவ் அமைக்காமல் ரசம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து பரிமாறி சாப்பிட்டு கேஸ் ஆஃப் பண்ண தான் போயிட்டாங்க. ஆமாச்சாமான் விளக்கே எரிஞ்சுன்னு இருக்குது, லைட் எரிஞ்சுருக்குது, ஃபேன் ஓடினுக்குது, ஆமாச்சாமான் லைட்டு எரிஞ்சுன்னு இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் இருந்து சொல்கிறாங்க கேஸ் வாசனை வருது, கேஸ் வாசனை வருதுன்னு சொல்லி. நாங்கள் தூக்கத்தில் எதுவும் சரியாக கண்டுக்கல. நான் விடைகால எப்பவுமே 4 மணி 5 மணிக்கு ஏஞ்சிக்குவேன். ஏஞ்சி பார்த்தா கேஸ் வாசனை வந்துச்சு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு கீழே ஓட்டு போனால் எங்கள் வீட்டில் கேஸ் வருது. என் பேரன் பார்த்து தூங்கினு இருக்கிறான், நல்லா தூக்கம், நைட் ஊட்டி தூங்கிட்டு வந்து நான் நம்ம லைட்டு போட்டு பார்த்தேன். கேஸ் பாட்டு கேஸ் போயின்னு இருக்குது, லைட்டு போடுறேன், நான் சுவிட்ச் போடுறேன், எந்த விதமான ஒரு ஆபத்தும் வரல. அன்றைக்கி மட்டும் எனக்கு ஆபத்து வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நான் உங்ககிட்ட நின்று பேசியிருக்க மாட்டேன். முகலாம் கருகி இருக்கோம், என் வீடெல்லாம் பற்றி எரிஞ்சிருக்கோம். ஐயா வந்து என்னை காப்பாற்றி விட்டார். நான் முழுக்க முழுக்க அதான் நான் நம்புகிறேன். ஏற்கனவே குழந்தை இல்லாமல் வந்திருக்கும் போது 2 குழந்தை கொடுத்தாரு, சந்தோஷம். இப்போது இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றினார். அதனால் சென்னையில் மகான் பட்டத்தார் அன்னதானம் கூட வச்சு நடத்தி ஏழை எளியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வீதியோரம் இருக்கின்ற நண்பர்களுக்கு 50 பேருக்கு உணவு கொடுக்குறேன். வார வாரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சேப்பாக்கம் மெரினா பீச் அருகில் 400 பேருக்கு சாதம் சாப்பாடு கொடுக்குறேன். அன்னதானம் பண்ணுறேன். எல்லாம் நல்லா ஐயா ஆசிதான். நான் வந்து எப்படியோ இருந்து யூனியனில் இருந்து எப்படியோ இருந்து இன்றைக்கி ஐயா இங்கே வந்து இது மாதிரி என்னை பாய்க்கி விட்டுருக்காரு. நன்றி சொல்கிறேன். ஐயா நடமாடும் தெய்வமாச்சா, அவரை பற்றி நான் என்ன சொல்கிறது, தகுதி இல்லையே. தெய்வத்துக்கிட்ட பார்க்கலாம் பொருளாவில் அவரை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கே நமக்கு அருகதே இல்லை. ஏன்னா அவர் வந்து நல்ல காரியெல்லாம் செஞ்சுருக்காரு, அவ்வளோதான். அது இன்றைக்கி இன்றைக்கி ஐயாவை பார்த்து நன்றி சொல்ல வந்தேன். நீங்கள் தொண்டு செய்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி செய்கிறீங்க, அதுக்கு யார் யாரும் ஹெல்ப் பண்ணுறா, அதனால் எல்லோரும் எப்படி உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது செய்கிறதுனால? நான் அன்னதானம் செய்கிறது வந்து பணம் சில பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா பணம்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க, உங்கள் பகுதியிலே ஒரு 5 பேர் 10 பேருக்கு நீங்கள் கொடுங்க, எனக்கு பென்ஷன் வருது, என் சம்சாரம் 5000 கொடுக்குறாங்க, என் பொண்ணு 2000 கொடுக்குதுன்னு அதை வச்சு நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் செஞ்சுக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், வேலை செய்ய முடியாத நண்பர்கள் அவங்களை தான் வந்து அன்னதானம் பண்ணுறேன். டெய்லி 50 பேர் பொர்சவாக்கம், எக்மூர், சென்ட்ரலு, லைட் ஹவுஸு, மயிலாப்பூர் போன்ற பகுதிகளில் நான் கொடுத்துருக்கேன். ஐயா ஆசியில் ஒரு 8-9 வருஷமாக இந்த அன்னதானம் பண்ணின்னு வரேன். வார வாரம் 400 பேருக்கு சாப்பாடு போடுறேன் பீச்சுக்கிட்டே, மெரினா பீச்சுக்கிட்டே. யாருன்னா காசு கொடுன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பேரூர், முசிறி பேரூரில் நண்பர் கூட சேர்ந்து அவருக்கும் நான் உதவி செய்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சுது. யாருன்னா அன்னதானம் கொடுன்னு சொல்லி சொன்னால் அன்னதானம் செய்யுங்கள், இறையவர்கள் பெறுங்கள். அன்னதானம் செய்தால் துன்பங்கள் விலகும், நோய்கள் அகலும், இறையர்கள் கிட்டும். நீங்களும் அன்னதானம் செய்யுங்கள், உங்கள் பகுதியிலே நீங்கள் செய்யுங்க, தர்மத்தை வந்து விரிவுபடுத்துங்க. ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னால், அதர்மம் வன்மானம் வந்து நிறைய பருகி போச்சு, அதை ஒழிக்கணும்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் அன்னதானம் செய்யுங்கள், அருள் பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேச்சை கேட்டுருந்தா நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். எந்த குறையும் இல்லை, மன நிம்மதியாக இருக்கிறோம், அவ்வளோதான். கோடிகளில் பணம் இல்லை, மன நிம்மதியாக இருக்கிறோம். சில பேர் தான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத மனிதன் உலகில் கிடையாது. மனிதன் பிறக்கும்போது பிரச்சனை, ஜீவிக்கும்போது பிரச்சனை, மறித்த பின்னும் பிரச்சனை விட்டு விட்டு தான் செல்கிறான். ஆனால் பிரச்சனை இல்லாத நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஐயா ஆசியினால். நன்றி, வணக்கம்.